பதினேழு வயசுல இருந்து 23 வயசு இருக்கக்கூடிய யூத்ஸ் கிட்ட நீங்க வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பிஜேபியோட ஹிடன் அஜெண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஆர்எஸ்எஸ்ல இருக்க எல்லாரையும் அவங்களோட யூத் விங்க கண்டிப்பா உள்ள கொண்டு வரதுதான். ஒன்ஸ் ஆர்மி ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ரனைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதை விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டேட் உள்ளயும் அவங்களோட போர்சஸை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்லாத கலவரத்தை உண்டு பண்ணி அதை அடக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய தாக்குதலோ இல்லை உள்நாட்டு கலவரங்கள் எதுவாக இருந்தாலோ ஒன்ஸ் ஆர்மி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட தூரத்திற்கு இல்லை அந்த ஸ்டேட்டையே டோட்டலாக கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆர்எஸ்எஸ்ல இருக்க எல்லாருமே வந்து இந்த மிலிட்ரியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஒரு 45,000 ஒரு வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் 2.5% வரும்பொழுது அவங்களே போதும் ஒரு நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கும் ஒரு ஏரியாவே கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கும் அந்த இது போதும். இந்த 3 இயர்ஸ் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க, அடுத்த 2 இயர்ஸ் வந்து நீங்கள் எலெக்ஷன் இருக்கு. உங்களோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் அவங்க சர்வ் பண்ண முடியும் சார். ஸோ 2+2 ஓகேங்களா, 2 இயர்ஸில் எலெக்ஷனு, அதில் வந்து அவங்க வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்த 2 இயர்ஸ் தான் ப்ராப்ளம் வரும். ஆனால் எந்த திட்டத்துலையும் அவங்க பின்வாங்க மாட்டாங்க, ஃபார்மர்ஸ் லா தவிர மற்ற எந்த திட்டத்தையும் சிஏவை கூட கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காங்க, தவிர பின்வாங்கலை. ஸோ அப்படி பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு இது கிரியேட், ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க பின்வாங்க மாட்டாங்க. இன்னொரு நாட்டில் இருக்க யூத்ஸ் அவங்க வந்து ஃபியூச்சர் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குமே தவிர இது வந்து அக்னிபத் மூலியமாக வந்து நன்மை அடைவாங்கன்னு சொல்கிறது ஒரு கனவுன்னு சொல்லலாம் அவ்வளோதான். ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி பேர் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள் கேரளாவில் இருக்க பீப்புள் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள். ஸோ அவங்க வந்து ஒரு சோல்ஜர் ரேங்க்கு அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காது. 10th மட்டும் தான் படிச்சிருப்பாங்களோ அந்த இடத்துல தான் வந்து இந்த போராட்டம் வெடிக்குது. பீகார் இவங்களோட குவாலிஃபிகேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனில் இருக்க பீப்புள் தான் மக்கள் தான் வந்து ஓகே என்னோட வேலை பறிப்போகுதுன்றதுனால அவங்க போராட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் எப்போவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ரனைசேஷன் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இந்து ராஷ்ட்ரியம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அகண்ட பாரத் சொல்கிறது எல்லாமே வந்து அவங்க கொண்டு வரணும்னு தான் அவங்களுடைய எய்ம். ஸோ இதுக்கு மேலே அவங்க தாண்டி எய்ம் இருக்கா, எஜுகேஷனை பற்றி யோசிப்பாங்களா, எக்கனாமி பற்றி யோசிப்பாங்களா, அவங்களோட அதை பற்றி கூட திங்க் பண்ண மாட்டாங்க. என் நாட்டில் கலவரம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நிறைய சோல்ஜர்ஸ் தேவை, அதன் மூலிமா வந்து நான் வந்து என் நாட்டை அமைதியாக பீஸ்ஃபுல்லாக காக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் இவ்வளோ யூத்ஸை அவங்க ரெக்ரூட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் சும்மா யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் அன் இஜ் ஹிடன் திங் இன்சைட் தி அக்னிபத். அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு எப்படி சொல்கிறலாம், ஒரு கேன்சர் மாதிரி தான், ஒரு கேன்சர் மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணி இந்தியாவை டோட்டலாக அழிச்சிருவாங்க. ஸோ அழிச்சிட்டு செப்பரனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 20-25 இயர்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலவரமாக தான் இருக்கும். ஒன்ஸ் செப்பரனைசேஷன் ஆயிடுச்சுனாலும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டமில் வருவாங்க. ஸோ கேஸ்ட் சிஸ்டமில் வருவாங்க, அப்போ அடிச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது எஜுகேஷனில் வருவாங்க. ஸோ டோட்டலாக ஒரு குரோனிக் கேன்சர்னு சொல்லலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் ஆகிடும். நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் போயிட்டு காவி துண்டு போட்டுக்கிட்டு இவ்வளோ கலவரம்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இப்போ அதை கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கூல் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கு, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. வணக்கம். பாதுகாப்புத்துறை அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அக்னிபத் திட்டம் வந்து இராணுவத்தையே புரட்டி போடும், இராணுவத்தோட தைரியமிக்க இளைஞர்களை உருவாக்கும், இளம் ரத்தம் பாய்ச்சும் அப்படின்றலாம் சொல்லப்படுது, பாஜக தரப்பில் சொல்லப்படுது. உண்மையிலே இது வந்து இராணுவத்தை புரட்டி போடக்கூடிய திட்டமா? ஒரு டிஃபென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய மேசிவ் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். பட் ஆனால் வந்து யூத்ஸ் தான் இதில் வருவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த 10th 12th குவாலிஃபிகேஷன் வச்சு வர ரெக்ரூட்மெண்ட்டும் அதுவும் யூத்ஸ் தான். பட் ஆனால் இந்த அக்னிபத் ஏன் இந்த ரீசெண்டாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் சாஃப்ரனைசேஷன் ஆஃப் தி மிலிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காவிமயமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் வந்து அடுத்த எலெக்ஷனையும் அடுத்த ஓட் பேங்க்ஸையும் கிரியேட் ஐடியா வச்சு தான் அவங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வந்து பீப்புள் மேலேயும் இருக்கும், எக்கனாமி மேலேயும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி மேலே கண்டிப்பாக இருக்கும் மேம். ஏன்னா ஒரு யங் யூத்ஸை வந்து படிக்கக்கூடிய யூத்ஸு 17 வயசுலேருந்து 23 வயசு இருக்கக்கூடிய யூத்ஸ் கிட்டே நீங்கள் வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட பிஜேபியோட ஹிடன் அஜெண்டா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஆர்எஸ்எஸ்ல இருக்க எல்லாரையும் அவங்களோட யூத் விங்கு கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரது தான். ஸோ லீகலைசேஷன் ஆஃப் தி வெப்பன் சொல்லலாம், லீகலைசேஷன் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ ஆர்எஸ்எஸ் கம்ப்ளீட்டா இதுவரையும் நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சில தமிழ் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்ப்பு இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரேலி கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால் வச்சுட்டு ரேலி போகிறாங்க, திரிசூல் வச்சுட்டு ரேலி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மேரேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கிற மேரேஜஸில் பார்த்தீங்கன்னா கன்ஷூட்ஸ்லாம் நடக்குது. ஸோ ஒரு அந்த மாதிரி கன்ஷூட்ஸ்லாம் நடக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து அக்னிபத் ஸ்கீம் மூலயமா உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கமாண்டர் என்ன சொல்கிறாரோ, தட் இஸ் ஒரு கர்னல் என்ன சொல்கிறாரோ, ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து அதுக்கு கீழே இருக்க சோல்ஜர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஒரு இன்ஃபேண்ட்ரி சோல்ஜர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஆர்மிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ரனைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மற்ற நாட்டை நம்ம பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பீப்புள் ஒவ்வொரு ஸ்டேட் உள்ளேயும் அவங்களோட ஃபோர்ஸஸை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத கலவரத்தை உண்டு பண்ணி அதை அடக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஆர்மி உள்ளே வராங்க அப்படின்னா அப்போ வந்து போலீஸோட பவர்ஸும் ஸ்டேட்டோட பவர்ஸும் கண்டிப்பாக குறைஞ்சிரும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்ல போனால் அப்படின்னா 9/11 அட்டாக்கு நீங்கள் மும்பையில் பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ ஒன்ஸ் ஆர்மி உள்ளே வந்ததுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா குறிப்பிட்ட சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலே வரக்கூடிய தாக்குதலோ இல்லை உள்நாட்டு கலவரங்கள் எதுவாக இருந்தாலோ ஒன்ஸ் ஆர்மி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட தூரத்திற்கு இல்லை அந்த ஸ்டேட்டையே டோட்டலாக கேப்சர் பண்ணுற அளவுக்கு அவங்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்க எல்லாருமே வந்து வித் வெப்பன்ஸ் அவங்க கண்டிப்பாக வந்து இந்த மிலிட்ரியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதாவது இப்போ வெளியில் வந்து சிறு சிறு அளவில் வந்து சில ஆயுத பயிற்சிகள் நடத்திட்டு இருக்க இவங்க வந்து வெப்பன் கையாளுறதுக்கான பயிற்சியை வந்து முறையான அரசு பணத்தில் அரசு இதில் வந்து முறையான பயிற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஒன்ஸ் அவங்க ஆர்மியில் அவங்க வந்த நீங்கள் ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2.5% தான் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வெப்பன் ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புள்ஸை நாங்கள் உள்ள ஆர்மியில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றவங்கள வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 45,000 ஒரு வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் 2.5% வரும்பொழுது அவங்களே போதும் ஒரு நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கும் ஒரு ஏரியாவே கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கும் அந்த இது போதும். ஸோ சப்போஸ் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்மெண்ட் பீப்பிள் நிறைய ஜாயின் பண்ணுறாங்க, யூத்ஸ் நிறைய ஜாயின் பண்ணுறாங்க, அப்போ ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 46,000 பர் இயர் ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க 90,000 கூட மாற்றலாம். ஸோ அப்போ இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு தட் இஸ் 17 இயர்ஸ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இல்லை யூஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து இருக்க லைஃப் அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து இறந்துட்டாங்க பென்ஷன் இல்லை இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் இவ்வளோ பெரிய ஹிடன் அஜெண்டாக இருக்கும்பொழுது அதை யூத்ஸ் அதை திங்க் பண்ணி தான் அவங்க ஜாயின் பண்ணணும். அதாவது யங் மைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யங் மைண்ட்ஸில் வந்து இது தவறு இது சரி அப்படின்லாம் இருக்காது. ஒரு தேசப்பற்று இல்லை ஏதாவது ஒரு மொழி பற்று அப்படின்னா சட்டுன்னு வந்து ரியாக்ட் ஆவாங்க. அதை வந்து இவங்க பயன்படுத்துறதுக்காக தான் இந்த 17 to 21, 23 அப்படிங்கிற ஏஜ். ஆமாம். ஸோ இது வந்து அவங்க ஓட் பேங்காகவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து படித்து முடிச்சுட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th முடிச்சுட்டு யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ஆர்மியில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அதை அப்ளை பண்ண தான் ஆவாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரிய இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, உள்ளே போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வரலாம். இல்லை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா பேங்க் லோன் கொடுப்போம் நாங்கள், அவங்களுக்கு சுய தொழிலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவங்க எந்த லெவலில் இதுக்கு முன்னாடி ரெக்ரூட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யங் மைண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 10th 12th குவாலிஃபிகேஷன் உள்ளே போன சோல்ஜர்ஸ்க்கு எத்தனை பேர் இப்போ வரையும் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எத்தனை பேர் ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே போயிட்டு ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு 35 இயர்ஸில் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு வெளியில் வரும்பொழுது அவங்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, பாதி பேர் ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகிடுறாங்க ஆர்மியில் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே கம்பல்சரி, ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு அங்கே கம்பல்சரி. ஸோ முடிச்சுட்டு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆகிறாங்க, அதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு இப்போயும் அது ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அவங்க மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் வரும்பொழுது திருப்பி இன்னொரு கலவரம் தான் உண்டாக்கும் தவிர அது வந்து ஒரு பீஸ்ஃபுல் இதுவில் போகாது. இப்போது இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த சூழ்நிலை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, இதில் வந்து சேருங்க அப்படின்னா, இந்த 3 வருஷம் இவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து தங்களோட அஜெண்டாவை வந்து பிளான் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து வருஷம் வருஷம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க கண்டிப்பாக அந்த ரெக்ரூட்மெண்ட்டை போடணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ண உடனே கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட், இந்த 3 இயர்ஸ் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க, அடுத்த 2 இயர்ஸ் வந்து நீங்கள் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அவங்களோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், 4 இயர்ஸ் அவங்க சர்வ் பண்ண முடியும் சார். ஸோ 2+2 ஓகேங்களா, 2 இயர்ஸில் எலெக்ஷனு, அதில் வந்து அவங்க வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்த 2 இயர்ஸ் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் தான் இதோட எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ முடிச்ச அந்த 100க்கு 25 பேர் வந்து அடுத்த இதுக்கு அடுத்த 4 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பேலன்ஸ் 100க்கு 75 பேர் வெளியில் வராங்க அப்படின்னா அது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சப்போஸ் அவங்க மைண்ட் செட் ஓகே அடுத்த ஜாப் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது, சப்போஸ் அடுத்த ஜாப் இல்லை அப்படின்னா இன்னொரு கலவரம் கண்டிப்பாக வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு இந்தியாவே கொழுந்து விட்டு எரியும். இப்போ ஹிந்தி பெல்ட் தான் இவங்களோட சப்போர்ட் சிஸ்டம், பிஜேபியோட சப்போர்ட் சிஸ்டம் ஹிந்தி பெல்ட் தான். அந்த ஹிந்தி பெல்ட் தான் இன்றைக்கி வந்து பற்றிக்கிட்டு எரியுது. இவங்களோட அஜெண்டாவை புரிஞ்சுக்காத வகையில் தான் அந்த இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, இல்லை ஒரு பாசிட்டிவ் சைனுன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களோட திட்டத்தை இப்போ வந்து விளக்குவாங்களா? இப்போ போயிட்டு பிஜேபி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க பிஜேபி ஹெட்ஸ் வந்து அதை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஓகே இருக்குது இருக்குன்னு. பட் ஆனால் எல்லா யூத்ஸ்க்கும் தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி 10th முடித்த யூத்ஸ்க்கு வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேலை இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். 10th 12th முடித்தவங்க, ஏன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஏஜ் 17லேருந்து 21 23க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ 10th முடித்தவங்களுக்கு அந்த 15 ஏஜில் இருக்கவங்களுக்கு அப்போ ரெக்ரூட்மெண்ட் அவங்களுக்கு போயிடுது இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக போராட தான் செய்வாங்க. ஸோ எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு போகும்பொழுது அப்போ எங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிற இதில் தான் போயிடும். இப்போ வந்து இந்த பாஜக அலுவலகங்களை தீயிட்டு கொளுத்துறது, பிஜேபிக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சாவே வந்து அடிக்கிறது, இது ரயில் எரிப்பு அப்படின்னு போராட்டம் ரொம்ப கொழுந்து விட்டு எழுது. வந்து சிஏஏ போராட்டங்களை காட்டிலும் இது வந்து நேரடியாக இந்து இளைஞர்கள் அப்படி பங்கேற்கிறாங்க. இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இவங்களோட இவங்களோட திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருமா? திட்டத்தில் கண்டிப்பாக பிஜேபி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த திட்டத்துலேயும் அவங்க பின்வாங்க மாட்டாங்க. ஃபார்மர்ஸ் லா தவிர மற்ற எந்த திட்டத்தையும் சிஏவை கூட கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காங்க, தவிர பின்வாங்கலை. ஸோ அப்படி பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு இது கிரியேட், ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க பின்வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த கலவர குஜராத்லேயே கலவரம் நடந்திருக்கு, ஹரியானாவில் பீகாரில் எல்லா இடத்துலையும் கலவரம் நடந்திருக்கு, ஆனால் யாருமேலேயும் வந்து ஒரு கேஸ் போடலை. ஸோ ட்ரெயினை எரிச்சிருக்காங்க. ஸோ கேஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட் பேங்க் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ எவ்வளோ வரையும் அவங்க போராடுவாங்களோ அந்த டைம் வரையும் கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் ஒரு போராட்டம் எப்பவுமே ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போகும். யூத்ஸ் பொறுத்த வரையும் கொஞ்ச நாள் போனாலும் அப்படியே சோஷியல் மீடியாவில் அப்படியே காணாமல் போயிடும். ஸோ அது வரையும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட அஜெண்டா என்ன இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த போராட்டம் நீர்த்து போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கைவிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ நடக்கிற போராட்டங்களை பார்த்தா உடனே கைவிட்டுற மாதிரி தெரியல, ரொம்ப உக்கிரமாக இருக்காங்கன்னு தெரியுது. நேரடியாக இந்து இளைஞர்களே இருக்கிறாங்க, அவங்களோட ஓட் பேங்க் தான் அங்கே வந்து போராடிட்டு இருக்கு. இது வந்து நீர்த்து போகும்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் ஒரு 2-3 வீக்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட் பார்ட்டிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் பேசுவாங்க. எதனா ஒரு எப்படின்னா ஒரு போலியான வாக்குறுதி, ஒரு ப்ரொபகண்டா யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஓகே நாங்கள் அவங்க பண்ணித்தரோம், சரி எதனா உங்களுக்கு சேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். ப்ரொபகண்டா பண்ண வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு? ஒன்ஸ் நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் எலெக்ஷன் அவங்க இதில் சொல்லலாம், ஒன்ஸ் நாங்கள் திருப்பி பவருக்கு வந்துட்டோம் அப்படின்னா உங்களோட உங்களோட ஜாப் செக்யூர் பண்ணுறதுக்கு நாங்கள் லைஃப் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டைமில் அந்த கேம்பெயினில் அவங்க இது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், ஒன்ஸ் நாங்கள் திருப்பி பவருக்கு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 35 இல்லை 40 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு நார்மல் சோல்ஜர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன இருக்கோ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க. இப்போ பெரும்பாலான அரசியல் நோக்கர்களை கருத்து என்னன்னா 2024 வந்து திரும்பவும் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது தங்களோட இந்து ராஷ்டிர கனவை வந்து நிறைவேற்றுவாங்க, தேர்தல்கள் ஒரே தேர்தலாக்குவாங்க, அதிபர் முறையை கொண்டு வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த இதுக்கும் இந்த அக்னிபத் திட்டத்துக்குமான தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தொடர்பு இருக்குது மேடம். அவங்க ஒன் நேஷன் ஒன் ரேஷன் எல்லாமே ஒன் நேஷன் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸு அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலவரம் ஸ்டார்ட் ஆகும், அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆர்மி இங்கே வந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி கலவரம் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஸ்டேட்டோட எப்படி சொல்கிறது, ஒரு எல்லா ஸ்டேட்டும் வந்து ஒன்றா கூட்டிடக்கூடாது, எல்லா ஸ்டேட்டும் ஒன்றா கூட்டிடக்கூடாது, கூட்டிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்க எலெக்ஷனை பாதிக்கும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் வந்து அக்னிபத் திட்டம் மூலயமா சோல்ஜர்ஸை கம்ப்ளீட்டாக சவுத் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வருவாங்க. ஸோ கொண்டு வந்துட்டு எதனால் சின்ன கலவரனாலும் அவங்க வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மிசோரம் எப்படி வந்துட்டு நைட்டில் 6 மணிக்கு மேலே எப்படி ஆர்மி வெளியில் வந்து ரோட்டில் நிற்கிறாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்லையும் வர வாய்ப்பு இருக்குது, சின்ன கலவரனாலும் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஸோ பாகிஸ்தான் போல இராணுவமயமாக்குற அரசே வந்து இராணுவம் தான் கட்டுப்படுத்துது பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா, அந்த ஜனநாயகம் குடியரசு அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவிலேருந்து தொடர்த்திருக்கப்பட்டு இராணுவ அதிகாரம் உள்ள அரசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இராணுவ அரசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிட்ரி கவர்மெண்ட்டு சொல்லலாம். உதாரணம் சொல்லப்போனால் நம்ம நார்த் கொரியன் கிங் இருக்காருங்களே, ஸோ நார்த் கொரியாவில் எப்படி ஆட்சியாக இருக்கோ அந்த மாதிரி ஆட்சி வந்து கொண்டு வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் சைனாவில் எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரியும் கொண்டு வரலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கிட்ட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு கீழே ஆர்மி வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க, அவ்வளோதான். ஸோ பிஜேபியை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் திங்கிங் கிடையாது, தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. ஸோ அவங்களாம் வந்து RSS தலைமையா பிஜேபி தலைமையா ரெண்டும் ஒன்று தான். நான் பார்க்குறத பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்றா தான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு 20 இயர்ஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ RSS சஜஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னா 2000 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அத்வானி வாஜ்பாய், ஸோ ரெண்டு பேர். ஸோ நீங்கள் 2014 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அமித்ஷா. ஸோ அடுத்து வர தலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத், அடுத்து யாருனா ஒருத்தர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தலைமை மாறும்பொழுது அது கீழே மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு தாண்டி போகக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்க சொல்கிறது RSS சொல்கிறதும் அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறதையும் RSS கேட்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு பைண்டிங் மாதிரி தான் இது. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவாகிடும். ஸோ அவங்களோட திட்டம் வந்து இராணுவத்தை வச்சு தங்களோட கனவை வந்து மெய்ப்பிக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா அப்போஸ் பண்ணும்பொழுது அதை அடக்கவும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை, ஏன்னா ஆர்மி தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா ஸ்டேட் போலீஸ் வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க. ஸோ ஆர்மி இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் சொல்கிறது, தட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறது ஆர்மி கேட்கும். ஸோ அதனால் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க கவர்மெண்ட் தட் இஸ் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை ரெக்ரூட்மெண்ட்டில் சஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மேற்கத்திய நாடுகளில் இருந்து கம்பல்சரி ஆர்மி சர்வீஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பேஸ் பண்ணி நாங்கள் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அக்னிபத் ஸ்கீம் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் யூஎஸில் பார்த்துக்கலாம், இஸ்ரேல் அந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆர்ம்டு சர்வீஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் வந்து உலகம் முழுக்க இருக்குது. ஸோ உலகம் முழுக்க அவங்களோட பேஸை பார்த்துக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக அவங்களுக்கு யூத் ஃபோர்ஸ் தேவை. ஸோ அதனால ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு அவ்வளோ பேஸ்லாம் உலகத்தையும் இல்லை, உலகத்தில் அவ்வளோ பேஸும் கிடையாது, 2-3 பேஸ் வச்சுருப்போம் அவ்வளோதான். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து அக்னிபத் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹிடன் அஜெண்டா இதுதான், என்னோட இருக்கிற யூத்ஸ் இன்னொரு நாட்டில் இருக்க யூத்ஸு அவங்க வந்து ஃப்யூச்சர் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குமே தவிர இது வந்து அக்னிபத் மூலிமா வந்து நன்மை அடைவாங்கன்னு சொல்கிறது ஒரு கனவுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஒரு கனவு அவங்கள வந்து ஒரு ட்ரீமில் கொண்டு போயிட்டு நடுவில் இறக்கி விடுறது மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 2 கோடி வருடத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும்னு மொழி சொன்னது வந்து 2 கோடி அளவுக்கு கூட கிடையாது, சில லட்சங்களில் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம், அதுவும் அவங்கள அடியாட்களாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது போல தான் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மாநில அரசுக்கான அதிகாரங்கள், மாநில அரசுக்கான சுயாட்சிக்குரிய எல்லா விஷயங்களையும் இந்த இராணுவத்தை கை கொண்டு கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா இராணுவத்துக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆர்மி கண்டிப்பாக வரும். ஸோ ஒன்ஸ் ஆர்மி வந்துருச்சு அப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு என்ன ஆர்டர்ஸ் வருதோ, ஓகே நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா 144 போடுறோம், ஸோ அந்த மாதிரி சர்டன் டிஸ்டன்ஸ் வரையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. சப்போஸ் இல்லை அது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்ச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டேட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு அவங்களால இது பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த 1 வீக் வந்து அவங்களுக்கு பெரிய டைம். ஸோ அந்த 1 வீக்கில் வந்து ஸ்டேட்டையே அவங்கள டோட்டலாக மேனேஜ் பண்ண முடியும் அவங்களால.
ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் நார்த் இந்தியாவில் தான் பெரும் போராட்டங்கள்லாம் நடக்குது. சவுத் இந்தியாவில் அந்தளவுக்கு போராட்டங்கள் இல்லை. ஆனால் சவுத் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயினாக அவங்களுக்கு இராணுவம் தேவைப்படுது. ஏன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. எல்லா கேரளாவாகட்டும் இங்கே தமிழ்நாடு இதெல்லாம் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த இந்த ஆபத்தை உணர்ந்தவர்களாக இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்காங்களா? இங்கே தென்னிந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்களா? ஆட்சியாளர்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு கண்டிப்பாக இதோட விளைவுகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்க விளைவுகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற டீம் அட்வைசரி போர்டு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி பேர் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்தவரையும் மெஜாரிட்டி, ஏன்னா வந்து இங்கே இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள் கேரளாவில் இருக்க பீப்புள் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள். ஸோ அவங்க வந்து ஒரு சோல்ஜர் ரேங்க்குக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காது, இனிமேலும் இருக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அதில் நான் ஜாயின் பண்ணலை, நான் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஏன் போராடணுன்ற கேள்விக்குறி தான் இவங்களுக்கு தமிழ்நாடு யூத்ஸ் இருக்கும் கேரளா யூத்ஸ்க்கும் இருக்கும். ஸோ எங்கே லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து எஜுகேஷனே கம்மியாக இருக்கோ, டென்த்து மட்டும் தான் படிச்சிருப்பாங்களோ அந்த இடத்துல தான் வந்து இந்த போராட்டம் வெடிக்குது. பீகார் இவங்களோட குவாலிஃபிகேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனில் இருக்க பீப்புள் தான் மக்கள் தான் வந்து ஓகே என்னோட வேலை பறி போகுதுன்றதுனால அவங்க போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து இப்போது வட மாநிலத்திலிருந்து இங்கே தொழிலாளர்களாக வரவங்க வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா ஊர்கள்லேயும் எல்லா குக்கிராமங்கள்லேயும் கூட வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இப்போ இருக்காங்க. அது தெரிஞ்சும் தெரியாமலோ வந்து சமூகத்தோட ஒரு அங்கமாகவே அவங்க ஆயிட்டாங்க. அதாவது இந்தியாவில் எங்கே போன எங்கே யார் வேணாலும் போகலாம் அப்படின்னாலுமே கூட ஒரு திட்டமிட்ட வகையில் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை வந்து ஊடுருவல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. தொழிலாளர்களாக வர்றது அப்படின்றது நடந்துட்டுருக்கு. இந்த இந்த பின்னணியில் இந்த அக்னிபத் திட்டத்தின் மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இராணுவத்தையும் கொண்டு வர்றது அப்படிங்கிறது முழுசையும் முழுசாக ஒரு நம்ம ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தியாக இருக்க பார்க்கலாமா இதை? ஆ, இது கண்டிப்பாக யுக்தியாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இது தவிர வேறு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதை தவிர வேறு அர்ஜென்ட்டாகவும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களோட நோக்கம் எப்போவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ரனைசேஷன் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இந்து ராஷ்ட்ரியம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அகண்ட பாரத் சொல்கிறது எல்லாமே வந்து அவங்க கொண்டு வரணும்னு தான் அவங்களோட எய்ம். ஸோ இதுக்கு மேலே அவங்க தாண்டி எய்ம் இருக்கா? எஜுகேஷனை பற்றி யோசிப்பாங்களா, எக்கனாமி பற்றி யோசிப்பாங்களா? அவங்களோட அதை பற்றி கூட திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த அக்னிபத் திட்டம் மூலிமா வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இல்லாமல் ஆர்மிக்கு செலவு பண்ணுற மணி வந்து கம்மியாகும். ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் என் நாட்டில் என்ன கலவரம் இருக்குது, என் நாட்டில் என்ன கலவரம் இருக்குது, இப்போ இந்த அக்னிபத் திட்டம் வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? என் நாட்டில் கலவரம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நிறைய சோல்ஜர்ஸ் தேவை, அதன் மூலிமா வந்து நான் வந்து என் நாட்டை அமைதியாக பீஸ்ஃபுல்லாக காக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் இவ்வளோ யூத்ஸை அவங்க ரெக்ரூட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் சும்மா யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் அன் இஜ் ஹிடன் திங் இன்சைட் தி அக்னிபத். ஸோ இதில் இப்போ தென் மாநிலங்கள்லேருந்து ஒரு எதிர்போராட்டம் நடக்குமா? ஒருவேளை அக்னிபத் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் எதிர்போராட்டம் சாத்தியம் இருக்கா? தமிழ்நாடு கேரளாவை பொறுத்தவரை எதிர்போராட்டம் சாத்தியம் இருக்காது. பட் ஆனால் இதை ஃபோர்ஸ்ஃபுல்லியாக பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓகே வேலையெல்லாம் டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், அந்த இடத்துல தான் ஒரு பெரிய கலவரம் உண்டாகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து இது எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ அவங்களால எவ்வளோ லிமிட்டு போராட முடியுமோ அவ்வளோ போராட்டம் கொண்டு வருவாங்க. ஸோ அமைதி வழியில் தான் போராடுவாங்க, மேக்ஸிமம் கொண்டு வரக்கூடாது யூத்ஸ் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நீங்கள் இதுக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொண்டு வந்த எஜுகேஷன் பாலிசிக்கும் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பிரேக் 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 இருக்கும் ஓகேங்களா. டென்த்து முடித்தோடனே டுவெல்த்து முடித்தோடனே ஃபஸ்ட் இயர் வந்து டிப்ளமோ கோர்ஸ் அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகலாம். ரெண்டு வருஷம் பண்ணிங்க அப்படின்னா பிஜி டிப்ளமோ, மூணு வருஷம் முடித்தா தான் டிகிரி. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அவன் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எஜுகேஷன் பாலிசியும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் எல்லாமே. ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகினா தான் அதுதான் அவங்க அர்ஜென்ட்டா. ஸோ நீ ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டியா, ஓகே உங்ககிட்ட டிப்ளமோ இருக்குது, நீ போயிட்டு ஜாயின் பண்ணு அக்னிபத் ஸ்கீமில், உள்ளே போய் ஜாயின் பண்ணு. செகண்ட் இயர் முடிச்சிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணு, தேர்ட் இயர் முடிச்சிட்டு அப்போ போய் ஜாயின் பண்ணு.
ஸோ இதுதான் அவங்க எஜெண்டா. இப்போ இந்த திட்டத்தை வந்து கம்பல்சரியாக எல்லா யூத்தும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? இப்போ சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக, மேபி எலெக்ஷனுக்கு அப்புறமா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடித்தவங்க இந்த எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே, தமிழ்நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே, சப்போஸ் ஒரு பேட்ச் வெளியில் வராங்க, ஒரு பேட்ச் வெளியில் வராங்க அப்படின்னா, அந்த 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவன் சும்மா இருக்கிறவன் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதில் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் ஏழ்மையாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு 30,000 to 40,000 உனக்கு மாதம் கொடுக்குறாங்க ஃபோர் இயர்ஸ், முடியும் 4 வருஷம் முடியும் போது 10 to 11 lakhs கொடுக்குறேன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல போய் அவன் போய் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட லைஃப் வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்போ தான் அவங்களுக்கு பெரிய ஒரு அப்போசிஷன் கிரியேட் ஆகும். ஸோ இதில் இது வந்து அரசு பின்வாங்கிறதுக்கு, பாஜக அரசு பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்களாவே தானாக போய் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். ஆமாம். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு எப்படி சொல்கிறலாம், ஒரு கேன்சர் மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணி இந்தியாவை டோட்டலாக அழிச்சிருவாங்க. ஸோ அழிச்சிட்டு செஃபரனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 20 to 25 years வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலவரமாக தான் இருக்கும். ஸோ இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் கலவரமாக தான் இருக்கும். ஒன்ஸ் செஃபரனைசேஷன் ஆயிடுச்சுனாலும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டமில் வருவாங்க. ஸோ கேஸ்ட் சிஸ்டமில் வருவாங்க, அப்போ அடிச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது எஜுகேஷனில் வருவாங்க. ஸோ டோட்டலாக ஒரு குரோனிக் கேன்சர்னு சொல்லலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ ஜாதி வச்சு அடிச்சுப்பாங்க. ஆமாம், அடுத்து வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து இதை கொண்டு வருவாங்க. இங்கே நீங்கள் ஒரு 10 years பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் போயிட்டு காவி துண்டு போட்டுக்கிட்டு இவ்வளோ கலவரம்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பட் ஆனால் இப்போ அதை கொண்டு வராங்க அப்படின்னா, அதுக்கு ஸ்கூல் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கு, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.